அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய் வாச சிந்தனை: கடவுள் விரும்பும் உண்மையான வாழ்வு. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 23, இறை சொற்றொடர்கள் 13-22 முடிய. வெளிவேடக்காரர் என்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, அது ஒரு கடினமான வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து வந்தால் எந்த அளவுக்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். பரிசேயர்களும் சதுசேயர்களும் பாமர மக்கள் தைரியத்துடன் இறைவனை சேர முடியாதபடி நிபந்தனைகள் போட்டன. திருச்சட்டம், சடங்குகள், வழிபாட்டு முறைகள் என்று அவர்கள் காட்டும் வழி ஒரு பெரிய மலைப்பை உண்டு பண்ணியது. ஒரு புறத்தில் மலைப்பும் திகைப்பும் அடைந்து பல தூர விலகிவிடுகின்றன. மறுபுறத்தில் இப்படிப்பட்ட தலைவர்களின் ஆசை வார்த்தையை நம்பி யூத சமயத்தை தெரிந்து கொண்டன. கடவுளை விட உலகப் பொருட்களையும், கடவுளின் ஆட்சியை விட உலகத்தின் அதிகாரங்களையும் அதிகமாக போற்றும் போலி சமய நிலை உருவானது. கோவிலை விட கோவிலின் பொன்முலாம் சிறப்பானதாக எண்ணப்படுகிறது. ஆவியோடும் உண்மையோடும் தொழுவதை விட ஆடம்பரங்களும் பகட்டான அலங்காரங்களும் போற்றப்பட்டன. அன்பார்ந்தவர்களே, இயேசின் கோபத்திற்கு இரண்டு காரணங்கள் நாம் சொல்லலாம். ஒன்று, பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் வெளிப்புற அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தன. ரெண்டு, சொல்லப்படுகிற கருத்துகளும் சிந்தனைகளும் மற்றவர்களுக்கு தான், தங்களுக்கு இல்லை என்ற அமதையும் அவர்களோடு சேர்ந்து கொள்ள இயேசுவில் கடுமையான கோபத்திற்கு ஆளாகின்றன. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் வெளிவேடக்காரரை போன்று செயல்படுகின்றேனா? எனது சொற்களுக்கும் செயல்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதா? ஆவியோடும் உண்மையோடும் இறைவலியில் பங்கேற்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லம் மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் வெளிவேடத்தை அகற்றவும், எங்களது சொல்லும் செயலும் இணைந்து செல்லவும், ஆவியோடும் உண்மையோடும் இறைவழியில் பங்கேற்க வரம் தாரும். ஆமீன்.